மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீக்கெண்ட் ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. குக்கிங், கிளீனிங், ஷாப்பிங் சொல்லிட்டு இந்த வீக்கெண்டே ரொம்ப பிஸியாக போச்சுங்க. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த ப்ளாக் கூடவே நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒன்று ரெண்டு ரெசிபீஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ளாக்குள்ளே போயிடலாம். வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா போன ஃப்ரைடே மார்னிங்லேருந்தே வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எழுந்தனுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக மாப் போட்டு விட்டேன். வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வந்து அந்த திங்ஸ் எடுத்து வைக்கிறது வீடு ஃபுல்லாக நாஸ்தியாயிருது. ஸோ ஃப்ரைடே லீவ் தானேன்னு சொல்லிட்டு போன வாரம் வந்து ஃப்ரைடே தான் மாப் போட்டேன். எப்போயுமே வியாழக்கிழமை மாப் போடுவேன். அன்றைக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்கிறாங்கன்றதுனால ஃப்ரைடே மார்னிங்கே மாப் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வியாழக்கிழமை ரெஸ்ட் எடுத்தாச்சு. நான் போன வ்ளாக்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஷாரிஃப்க்கு வந்து ஒரு சில வேலைகள் செய்ய கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஜாப் போயிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஷாரிஃப் தான் வீட்டில் கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கா மஹினோட கம்பேர் பண்ணுறப்ப. சமயமே ஒன்று ரெண்டு வேலைகள் செஞ்சு வச்சா தான் எனக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால அவனை இப்போ தான் ஒரு சில வேலைகள் செய்ய பழக்கப்படுத்திட்டுருக்கேன். பட் சென்னை வீட்டில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வேலை செஞ்சு கொடுத்தா, அப்போ மஹினை கன்சீவாக இருந்தனால எக்கச்சக்க வேலைகள் செஞ்சு கொடுத்தா இப்போ தான் வேலையே செய்ய மாட்டேங்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நான் மேட்டெல்லாம் மாற்றி விட்டுட்டு வாஷிங் மிஷின் லோட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதை வச்சு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலையை செஞ்சிடலாமேனு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் வந்து வீக்லி இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதனால தான் இந்த ப்ளாகில் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயிலை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து தட்டிட்டு இந்த ஆயிலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஆயில் ஹீட் ஆகிறப்ப இந்த சின்ன வெங்காயத்தோட ஜூஸ் எல்லாம் அந்த ஆயிலில் நல்லா இறங்கும். எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கனால நான் வந்து டைரெக்டாக ஆனியன் ஜூஸ் தலையில் தேய்ச்சிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. டேண்ட்ரஃபுமே நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும், டேண்ட்ரஃபும் அதிகமாக விழ ஆரம்பிச்சிடும், ஃபேஸ் ஃபுல்லாக விழுக ஆரம்பிச்சிடும். பட் இப்போ வந்து அந்தளவுக்கு எனக்கு டேண்ட்ரஃப் இல்லை, கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஒரு 3 weeks நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி சைனஸ் ப்ராப்ளம், ஹெட்ஏக் ப்ராப்ளம்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆனியனை வந்து தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆயிலில் வந்து அதோடய ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விட்டுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ மோஸ்ட்லி ஹெர்பலாகவே மாறிட்டு வரேன்னு சொல்லலாம். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ்லையாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய நம்ம டே டு டே ஹேபிட்ஸாக இருக்கட்டும், ஹெர்பலாக மாறிடலான்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான். நான் வந்து ஹேருக்கு ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்கக்கூடிய ஹேர் தான். பட் இப்போ வந்து நான் சியக்காய் சேஞ்ச் ஆகிட்டேன். சியக்காய் வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா காதி கிராஃப்ட் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா ஊர்களையுமே அது இருக்கும். இந்த கவர்மெண்ட்டே வச்சு நடத்தக்கூடிய அந்த ஹெர்பல் ஸ்டோர். ஸோ அங்கேருந்து நான் சியக்காய் வாங்கியிருந்தேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா கொலாபரேஷனுக்கு, ஸோ அவங்க கொடுத்த கறி லீஃப் பவுடர், அதாவது கருவேப்பிலை பொடி அப்புறம் பிரம்மி லீஃப் பவுடர், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு நல்ல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப. ஸோ அதிலிருந்து எல்லாத்துலேயுமே ஒரு 2-3 tablespoons அளவுக்கு நான் அந்த சேக்காயோட மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கறி லீஃப் பவுடரு அதாவது கருவேப்பிலை பவுடரும் பிரம்மி லீஃப் பவுடரும் 3 tablespoons செய்திருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அதே காதி கிராஃப்ட் ஸ்டோர்லேயே வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் விற்றாங்க. ஸோ அதுவுமே நான் வரும் 3 tablespoons வாங்கி சேர்த்துக்கிட்டேன். செம்பருத்தி பவுடர் வந்து ஏற்கனவே அந்த சேக்காயில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கல. நீங்கள் வந்து நார்மலான சேக்காய் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் சேர்க்கணும். நான் வந்து ஹெர்பல் சேக்காய் வாங்கினதுனால அதில் இல்லாத பொருட்கள் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து கருவேப்பிலை பொடி கொடுக்கல, பிரம்மி லீஃப் வந்து கொடுக்கல, அது கூட வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணியுமே சேர்க்கல. ஸோ இதெல்லாம் சேர்த்தோம்னா நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணால் தான் தலைவலி சளியெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் சேக்காயோடய மிக்ஸ் பண்ணியாச்சு தேய்ச்சிக்கிட்டு ஒரு நல்ல ஹேர் பேக்காக இருக்குமே சொல்லிட்டு இது மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட 1 month வரைக்கும் வந்துடும். ஸோ மந்த்லி இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஃபாலோ ஹாட்டி நான் ஒரு 2 weeks இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சேக்காயோட மிக்ஸ் பண்ணி நல்லாவே ரிசல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மொத்தமாக பல்காக வாங்கி நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். வீக் டேஸ் வந்து எனக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. ஏன்னா ஹரிபரியில் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தாலும் சரி, என்ன லஞ்சு செஞ்சு கொடுத்தாலும் சரி, வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. பட் வீக்கெண்ட் ஆகிட்டாலே ஆளுக்கு ஒரு மெனு போடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, என்ன சமைக்கிறதுனே ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன், சரி ஓகே தோசையும் பணியாரம் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சாம்பார் பண்ணலான்னு சொல்லிட்டு துவரம்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக இந்த 3 days லீவில் எனக்கு ஸ்பெஷலாக நிறைய ஐட்டம்ஸ் நீ பண்ணி கொடுக்கணுன்ட்டு தேர்ஸ்டேவே சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நீங்கள் ஃப்ரைடே வந்து சிக்கன் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சிக்கன் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து சிக்கன் வாங்க போயிருந்தாங்க. அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஜஸ்ட் வந்து சிம்பிளாக தேங்காய் சட்னி வந்து வரமிளகா சேர்த்து அரைச்சிருந்தேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா மசால் தோசை ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
மார்னிங் வந்து எங்கள் ஏரியாவில் சமோசா வித்துட்டு வருவாங்க ஒரு தாத்தா வந்து அவங்கக்கிட்டேருந்து சமோசா வாங்கியிருந்தேன். பசங்க வந்து வெளியே இருக்கக்கூடிய லேயரை மட்டும் சாப்பிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் மிச்சம் வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஸ்டஃபிங் வச்சு எனக்கு மசாலா தோசை போட்டுக்கிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பணியாரமும் தேங்காய் சட்னி தான். நான் வந்து தோசையோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக தோசையோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. ஒரு 9:00-9:30 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஹேர் பாத் பண்ண போயிட்டேன். அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சீகக்காய் வச்சு நான் தேய்ப்பேன். அந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 hours to 3 hours ஆச்சு நீங்கள் மினிமம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஜஸ்ட் வெங்காயத்தை தட்டி தானே போட்டிருக்கோம் அந்த எசன்ஸ்லாம் உள்ளே இறங்குமான்னு, ரொம்ப நல்லாவே இறங்கும். ஸோ நல்ல ஒரு 4-5 வெங்காயத்தை தட்டி போட்டுக்கோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயில். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏதாச்சும் குடிக்க வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சர்பத் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஷாரிஃப்க்கு வந்து பிளெயின் சர்பத் குடிக்க தான் பிடிக்கும். பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பாதாம் பிசன் சேர்த்து சர்பத் குடிக்க தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஏரியா சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் சர்பத் எல்லாத்துலேயுமே வந்து பாதாம் பிசன் நிறையா சேர்த்து தான் கொடுப்பாங்க. நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்னுடைய எங்கள் அம்மாவோட ஒரு சிக்னேச்சரான சிக்கன் ரெசிபி தான். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியில் இந்த சிக்கன் ரெசிபிக்கு நான் அவ்வளோ ஒரு அடிமன் கூட சொல்லலாம். ஸோ அந்த ரெசிபி தான் எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கடாயில் வந்து 2-3 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1 துண்டு பட்டை 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 10-15 சின்ன வெங்காயத்தை வந்து மிக்சியில் 2-3 pulses மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குமே அரைச்சிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு மட்டும் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த சிக்கனில் நல்ல உப்பு உள்ளே போய் இறங்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆச்சு அது ஊறி வந்தால் தான் உங்களுக்கு இந்த சிக்கன் ரெசிபி செய்கிறப்ப சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் வந்து 1 tablespoon அளவுக்கு தயிர் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா சிக்கன் கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகி வந்துடும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடியாகிட்டு இருக்குது மண் பாத்திரத்தில். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கதம்ப சாம்பார் தான் வச்சுருந்தேன். கேரட்டு பீன்ஸு முள்ளங்கி நூக்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பாரோட டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக வந்துருந்துச்சு. இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையான வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா நான் வதக்கி கொடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 teaspoon அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஏற்கனவே மேரினேட் பண்ணுறப்ப 1/2 teaspoon நான் சேர்த்துருந்தேன். இது கூடவே 1 teaspoon அளவுக்கு வீட்டிலேயே ரெடி பண்ண கறி மசாலா பவுடர். இது வந்து நான்வெஜ் ரெசிபீஸ்க்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மசாலா பொருட்கள் லைட்டாக வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கணும். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி சிக்கனை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். அதோட பச்சை வாசனை போயிட்டு அட்லீஸ்ட் 40-50% குக் ஆகி வரணும். நான் வந்து மூடி போட்டுட்டு இதை வதக்கி கொடுத்துக்கிட்டேன். சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா மசாலா ஸ்மெல் வர ஸ்டேஜில் ஒரே ஒரு பழுத்த தக்காளி வந்து மீடியம் சைஸ் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1/2 teaspoon அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. எந்த ப்ராண்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா தேவையான தண்ணீர் சேர்த்து இதை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கனை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 2 hours மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆயில் பாத் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் நல்லா வெந்திருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் அப்பப்போ சிக்கனை பார்த்துக்கிற சொல்லியிருந்தேன். ஸோ இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த தண்ணியெலாம் வத்தி வந்ததுக்கப்புறமா நான் ஃபைனலாக 1/2 teaspoon அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு இதையுமே நல்லா நான் கலந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து என்னுடைய ஃபேவரட்டான ரெசிபி. எங்கள் அம்மா செய்வாங்க. சின்ன பிள்ளையெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா சிக்கன்லாம் பிடிக்காது, சிக்கன் மட்டன்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. மட்டன் ஈரல் அப்புறம் இந்த சிக்கன்லாம் இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்ட இந்த ரெசிபி. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்பால் சாதம், நெய் சாதம் அப்புறம் ரசம் சாதத்து கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து சாப்பாடெலாம் அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு என் ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு மேலே வந்து துணி காய போட வந்துட்டேன். ஸோ சமைச்சிக்கிட்டே சைட் பை சைட் வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டுருந்தேன். ஸோ காய போட்டலாமேன்னு சொல்லிட்டு மேலே வந்து காய போட்டாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் மட்டும் தாளிக்கலை. ஏன்னா சாம்பார்லாம் ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. அந்த சுட சுட சாதத்தோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாளித்த சாம்பார் செய்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்காக இருக்கட்டும் என் ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும் பசங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து சாம்பார்னால் ரொம்பவே பிடிக்கும். இந்த கதம்ப சாம்பார் வைக்கிறதா ரொம்ப பிடிக்கும். டிஃபன் சாம்பார் விட கதம்ப சாம்பார் தான் அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மஹீன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு பேச தெரியாதனால டம்ளர் எடுத்து என்கிட்ட கொடுப்பான்.
அதெல்லாம் பார்க்குறப்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இன்னும் பேசாமல் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி தேவை அப்படிங்கிறது நானே ஒரு சில நேரம் கொடுக்காமல் இருந்துட்டேன்னா அவன் வந்து டம்ளர் அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். ஸோ அப்படி கொடுத்தாலே அவனுக்கு தண்ணி தவிக்குது நான் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ இப்போ வந்து டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு ஸ்ட்ரா வச்சு கொடுத்தாலே அவனே தண்ணியை குடிச்சிக்கிருவான். ஸோ சாம்பாருமே ஃபைனலாக தாளிச்சாச்சு. நல்லா சுட சுட சாதத்தோட சாம்பார் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். எனக்கு வந்து பர்சனலாக சாம்பாரோட தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். ஷாரிஃபும் அதே மாதிரி தான், என் கூட சேர்ந்து சேர்ந்து அவனும் சாம்பாரும் ஊற்றிக்கிறான், தயிரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவான். ஸோ நான் வந்து ஃப்ரைடே அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். ஹஸ்பண்டுக்கு மட்டும் சிக்கன் எடுத்து வச்சாச்சு. பசங்க யாரும் அவ்வளோவா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர்நூனுக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே சிக்கன் வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. யூஸ்வல் லீவ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த 11 o'clock போல் வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அப்படி இல்லாட்டி ஜூஸ் குடிக்கினாலும் கொஞ்சம் லேட்டாக லஞ்ச் எடுத்துக்கிட்டோம். லஞ்ச் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டீ போடலான்ட்டு போனேன். பட் ஹஸ்பண்ட் வந்து காஃபி போடுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவங்க வந்து மந்த்லி கிராசரிஸ் வாங்குறதுக்காக வெளியே போகிறாங்களா மாதம், அதனால் டக்குன்னு காஃபியே போட்டுன்னு சொன்னாங்க. இந்த டேபிள் மேட் வந்து என்னால் மறக்கவே முடியாதுங்க. மகின் வந்து கன்சீவாக இருக்கிறப்ப இந்த டேபிள் மேட் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஹாலில் போட்டாச்சு. சாப்பிட்றதுக்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கங்கே நம்ம நினச்ச இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஷாரிஃப் ஹோம் ஒர்க் செய்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு டேபிள் மேட்டை எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம். ஷாரிஃபும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கிராசரிஸ் வாங்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்துமே நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷாரிஃப்க்கு ஸ்கூல் இருக்குது, ஆஃப்டர்நூன் தான் அவனுக்கு ஸ்கூலுன்றால் க்ளீனிங் வந்து ஒரு ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ லீவ் டேஸ் அப்போ நல்லா நீட்டாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் எனக்கு கிச்சன் பார்க்கவே கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேர் போய் திங்ஸே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே நாங்கள் மொத்தமாக மந்த்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது போக அப்பப்போ ஏதாச்சும் திங்ஸ் வந்து தீர்ந்து போயிடுச்சுன்னா மட்டும் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பில் வாங்கிக்கிடுவேன். எங்களுடைய டெய்லி நீட் திங்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒட்டுக்க மொத்தமாக தான் நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம். அப்பப்போ வாங்குறப்ப கணக்கு வந்து மிஸ் ஆயிடுது. இப்படி மொத்தமாக வாங்குறப்ப ஒரு பல்க் அமௌண்ட் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அந்த மாதிரிலாம் நாங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கிறோம். ரொம்ப நாங்கள் அப்படியே சிக்கனமாக இருக்கோம்லாம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன பிளானிங் தான். என்னை தாண்டி அவங்க தான் ரொம்ப அந்த பட்ஜெட் பிளானிங்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அது அதுக்கு தேவையான அமௌண்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம். ஸோ அதனால் ஒரு 15 minutes இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் அப்படியே விட்டுட்டு போயிடுவோம், நான் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படிலாட்டி நான் பண்ணவே மாட்டேன், அவங்க தான் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ஆர்கனைசிங் ஒர்க் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதை தான் அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறேன்ற, ஏன்னா மொத்தமாக குப்பை மாதிரி கிடக்கும், இதில் எது எதுன்னு தேடி வைக்கணும் இல்லையா. ஸோ அவங்க வந்து க்ராசரிஸை தனியாக பிரித்து வச்சுருவாங்க. டெய்லி நீட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு போய் அவங்க ரூமில் ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க. நான் கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ இந்த பருப்பு கடலை பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி கபோர்டில் வச்சுருக்கேன். ஸோ அப்போ ஒவ்வொரு ஐட்டம் தீர்றப்போ வந்து கரெக்டாக அந்த கண்டெய்னர் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நான் ரீஃபில் பண்ண எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்றனால இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு டைம் வந்து க்ராசரிஸ் வாங்குறப்ப எந்த மாதிரிலாம் நாங்கள் பிளான் பண்ணி வாங்குகிறோம் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக ஃபுல்லாகவே சொல்கிறேன். நான் க்ராசரிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து இப்போ ஸ்ட்ரிக்டாக ஹஸ்பண்ட்டாக சொல்லிட்டேன், ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக வாங்குங்கன்னு சொல்லிவிட்டு. முதல்ல ஆயிலி ஐட்டம்ஸ் நிறைய நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். நான் வந்து இடையில கம்மி பண்ணிவிட்டேன், பசங்க கொஞ்சம் அதிகமாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதை ரிடியூஸ் பண்ணிவிட்டு பிஸ்கட் கேக்ஸ்ன்னு போயாச்சு. ஏன்னா கேக் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ பிஸ்கட்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. அது போக 1-2 items மட்டும், இந்த சிப்ஸ் மட்டும் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் மந்த்லி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து ஷாரிஃப் வந்தனமே ரைஸோ அப்படி இல்லை தோசையோ பேன் கேக்கோ ஏதாச்சும் செஞ்சு அவனுக்கு கொடுத்துடணும், ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் வந்து அவன் கம்மி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவன் என்னென்ன பண்ணுறானோ அதை அப்படியே பார்த்து மகினும் காப்பி பண்ணுறான். இட்ஸ் சண்டே மார்னிங். சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock மேலேருந்து ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். 7 o'clockே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னு பாருங்கள். இப்போலாம் மதுரையில் வெயில் வந்து சொல்லவே முடியல. மதுரை வெயில்னு சொல்லுவாங்க, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது பயங்கரமாக வேர்க்குது. ஸோ சண்டே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து ஈரல் எடுத்திருந்தேன். ஸோ நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஈரல் எடுத்துக்கிறோம், ட்வைஸ் கூட எடுப்போம், பட் கம்பல்சரியாக மந்த்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கணும். நம்மளுடைய யுட்ரஸ்க்காக இருக்கட்டும் ஜென்ஸுக்காக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே இது வந்து ரொம்ப நல்லது. அதேமாதிரி குட்டீஸ்க்குமே ரொம்ப நல்லது. ஷாரிஃப் வந்து ஈரல் சாப்பிட மாட்டான், ஸோ அவனுக்கு வந்து சூப் எடுத்து கொடுத்துருவேன். மகின் வந்து சாப்பிடுவான். ஸோ அவனுக்கு வந்து மிக்சியில் அப்படியே கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து ரசம் சேர்த்து கொடுப்பேன், அந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு வீட் பேன் கேக், சரி ஓகே பேன் கேக் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து வெள்ளத்தை தான் கரைச்சிக்கிட்டு இருந்தேன்.
நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லத்தை வந்து பொடி பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் வந்து வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நிறைய பேர் வந்து கியூனே செஷனில் கேட்டது, குட்டீஸை மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படி சமைக்கவும் செய்கிறீங்க, வீட்டையும் க்ளீனாக வச்சுக்கிறீங்கன்ட்டு. உங்களுக்கு லைவாக பார்க்குறப்பே தெரியும், அப்போ தான் வெல்லத்தை கரைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டவ்வில் வந்து வச்ச பாத்திரத்தை அதுக்குள்ளே மகி நல்லா ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரை வந்து தூக்கி வச்சுக்கிட்டே தான் சமைப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து லீவ் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் பார்த்துக்குருவாங்க. ஸோ அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேனு சொல்லிட்டு மகினை பார்த்துக்கிட்டே தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வந்து ஈரலை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருந்தேன். ஈரல் வந்து நம்ம கழுவுன உடனேமேவும் அட்லீஸ்ட் எண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சு வச்சுருங்க, நீங்கள் லேட்டாக சமைக்க போகிறீங்க அப்படி இல்லாட்டி ரொம்ப ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஈரல் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ண போகிறேன்றதுனால ஜஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி வச்சுட்டேன். மட்டனை மட்டும் நான் வேக போட்டுட்டேன் குக்கரில் வந்து சூப் எடுத்து பசங்களுக்கு கொடுக்கணுமேனு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து என்ன பிராண்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னு. இப்போ ரீசெண்டாக வந்து லெவிஸ்டா ப்ரீமியம் காஃபி பவுடருக்கு மாறியிருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க நீங்கள் இந்த பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து வீட் பேன்கேக் செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கரெக்டாக ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் அளவுக்கு எடுத்திருப்பேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ், ரவை, அதுக்கப்புறம் அவல் வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் ஓட்ஸ் பேன்கேக்காக. அதுலேருந்து 1 கப் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டுமே சேர்த்து செய்கிறப்ப பேன்கேக்கோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இல்லை வீட் மட்டும்தான் சேர்க்க போகிறீங்கன்னா கோதுமை மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்லே அந்த வெள்ளை பாகு அது நல்லா ஆறினதுக்கப்புறமா வடிகட்டிட்டு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இது நல்ல ஒரு ஃப்ளோயிங் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம பேன்கேக் செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை பேன்கேக் மாதிரி செய்யலை கொஞ்சம் கிறிஸ்பியான தோசைமாக செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ரவையை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவையை ஊற வச்சுட்டு இந்த கோதுமை மாவோட சேர்த்து நீங்கள் வந்து தோசைமாக செய்கிறப்ப நல்லாவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். பேன்கேக் பேட்டர் ஊற அந்த 10 நிமிஷம் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு மட்டன் குழம்புக்கும் அதுக்கப்புறம் ஈரல் வறுவலுக்கு தேவையான வெங்காயத்தாலுமே தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய டயத்தை வந்து கிச்சனுக்குள்ளேயே அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு வ்ளாக்ஸில் கொடுக்குறத வச்சு நீங்களும் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீன்வெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த பேன்கேக் பேட்டர் ஊறினதுக்கப்புறமா நான் தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பேன்கேக் வந்திருக்குன்னு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் 2 பக்கமே வந்து பேன்கேக்கை வேக வச்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப திக்காக ஊற்றாமல் ரொம்ப மெல்திஸாக ஊற்றாமல் மீடியமான கன்சிஸ்டன்சியில் ஊற்றி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து பேன்கேக் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சண்டே மார்னிங் என்னுடைய மா போடுற ரொட்டீனை வந்து என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன். சென்னையில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒர்க்ஸ்லாம் நாங்கள் பிரிச்சுக்கிறோம். வீக்கெண்ட் வந்து இதை நீங்கள் செய்யணும் நான் இதை செய்வேன் அப்படின்ட்டு பிரிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களால சேமில் ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே மா போடுங்கன்னு சொல்லி விட்டாச்சு. ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டுன்னா அவங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணால் தான் என்னால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். நாங்கள் ரெண்டு பேருமே தனியாக கிட்ஸை மேனேஜ் பண்ணுறதுனால அவங்களுமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணுங்கிறதுனால அவங்களையும் ஷாரிஃபே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஹேபிட்ஸ் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டு இருக்கேன். சரி பாப்போம் எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு தீந்துருச்சு. ஸோ கிரேவி வந்து வதக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீந்துருச்சுன்னு. சரி கடகடன் இஞ்சியும் பூண்டை உரிச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கிரேவியுமே தாளித்து போட்டுட்டேன். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி நான் செஞ்சேன். மேக்ஸிமம் நான் தேங்காய் அரைச்சி தான் செய்வேன். பட் அன்னைக்கு வந்து வெரைட்டி ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லிவிட்டு கொஞ்சம் சால்னா மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு மட்டன் கிரேவி. இந்த ரெசிபி இன்க்ளூட் பண்ணேன்னா ரொம்ப லாங்காக வீடியோ போயிடும். ஸோ அதனால் மட்டன் கிரேவி ரெசிபி இன்க்ளூட் பண்ணல. நான் வந்து ஃப்ரைடே சிக்கன் சாப்பிடாதனால என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நீ அன்றைக்கி சாப்பிடல ஸோ இன்றைக்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே ரோஸ்ட் ரெசிபியை நம்ம மறுபடியும் வந்து சண்டே செஞ்சுருந்தேன். மட்டன் கிரேவி ரெடி பண்ணோடனேமே ஈரலை வேக போட்டுட்டு ஸோ அதையுமே ரோஸ்ட் பண்ணுறதுக்காக பேனில் ஊற்றி வச்சுட்டேன். மீன்வெல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே ரோஸ் மில்க் வேணும்ன்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தின நாள் நைட்டே வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு பால் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டேன். உங்களுக்கு அது வந்து ஒரு கியூப் ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிரும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சர்க்கரை சேர்த்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லான பாலோடு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மில்க் ஷேக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். மில்க் ஷேக் வந்து நல்லா க்ரீமியாக ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல சில்லுன்னு ரோஸ் மில்க் வந்து பாதாம் பிசன் சேர்த்து நாங்கள் எல்லாருமே நல்லா திருப்தியாக குடிச்சிட்டோம். சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே நான் வந்து ஒரு சில ரொட்டீன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அது நான் முடிஞ்சால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அந்த ரொட்டீன்ஸை மட்டும் சேர்த்து. ஸோ இந்த மாதிரிலாம் குட்டீஸ்க்கு நான் கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணுறேன். ஷாரிஃப்க்கு வந்து பாதாம் பிசன் சேர்க்காத ரோஸ் மில்க் தான் பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்கு வந்து வெறுமனே ரோஸ் மில்க் மட்டும் நான் ஊற்றி கொடுத்துட்டேன்.
சண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா சமைக்கிறது, ஈவினிங்க்கு மேலே ரெஸ்ட் எடுக்கிறது, ரெண்டு தான் என்னுடைய சண்டே ரொட்டீனாகவே இருக்கும். ஸோ சண்டே வந்து மகிமே தூங்க வைக்கிறது என்னுடைய ஹஸ்பண்டோட ஒர்க் தான். ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறது மகிமா, முக்கியமாக அவங்க தான். ஷாரிஃப் வந்து அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், மகிம் தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான். ஸோ என்ன தான் வீடியோ கூட்டி அப்போ தொடச்சி விட்டாலும் மகிம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே களைச்சி போட்டிருந்தாரு. ஸோ எல்லாத்தையும் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் இருக்கக்கூடிய டைமில். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ரைஸ் லவர். புளியோதரையிலேருந்து பிரியாணி வரைக்கும் அவங்களுக்கு 7 நாள் 7 விதமாக வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. பட் நான் தான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வந்து பிரியாணி செஞ்சு தரேன், இன்னொரு நாள் வந்து ஏதாச்சும் ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சண்டே வந்து அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்து குஸ்கா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். குஸ்கா ரெடி பண்ணுறப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மட்டன் அந்த வேக வச்ச ஸ்டாக் இருக்கும் பார்த்திங்களா, அது சேர்த்து பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. பிளைன் குஸ்கா சேர்க்கிறத விட இந்த மாதிரி செய்கிறப்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் சிக்கன் எதுவும் கிரேவி அந்த மாதிரி ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த கிரேவிலேருந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து கூட செஞ்சு பாருங்கள், குஸ்காவோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அவுட்டிங் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பியிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஷாப்பிங்க்காக நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் வந்து வந்திருந்தோம். ஈவினிங் வந்து ஒரு 3:30 மேலே தான் கிளம்பணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரவணா ஸ்டோர்ஸில் ஆம்பியன்ஸ் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மாட்டுத்தாவணிக்கிட்ட நியூவாக வந்திருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை அங்கே போகணும்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிறப்ப ஷாப்பிங்னா நானும் ஷாரிஃபை ஹஸ்பண்டும் குஷியாக கிளம்பிடுவோம். பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மகிமை வச்சுட்டு ஷாப்பிங் போகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அந்த ஸ்ட்ராலர்லாம் உட்கார மாட்டேங்கிறான், அவனை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க சொல்லுவான். இறக்கி விட்டோம்னா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வாரி தூக்கி கீழே போட்டு நாஸ்தி பண்ணிடுறான். ஸோ அதனால் அவனை வச்சுட்டு ஷாப்பிங் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து ஷர்ட்டு அதெல்லாமே நான் ஏஜியோலேயே ஆர்டர் பண்ணிட்டேன். கீழே இருக்கக்கூடிய பேண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்த்து வாங்கினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் பேண்ட் மட்டும் அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் ஹஸ்பண்ட் மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். எல்லா ஃப்ளோருமே எங்களால் போக முடியல, ஜஸ்ட் ஒரு 2 ஃப்ளோர்ஸ் இல்லை 3 ஃப்ளோர்ஸ் மட்டும் தான் நாங்கள் கவர் பண்ணோம். என்னுடைய செக்ஷன், அப்புறம் பசங்க செக்ஷன், அப்புறம் அவங்களுடைய செக்ஷன் மட்டும் தான் நாங்கள் போனோம். என்னென்னலாம் ஷாப் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து ரம்ஜான் ப்ளாகில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணேன். ஷாப்பிங்கின் வந்து பொதுவாக லேடிஸ் தான் லேட் ஆகுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், கண்டதெல்லாம் பார்க்குறதில்ல, தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு மித்த செக்ஷன் பக்கம் திரும்பி கூட பார்க்காம ஓடி வந்துடும். பட் ஹஸ்பண்டுக்கு எடுக்க வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அவங்களுக்கு எது கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்து எடுக்கவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் டின்னர் வந்து எடுத்துக்கிட்டோம். ஆஃப்டர்நூன் சமைக்கிறப்போ ஒயிட் ரைஸ் சேர்த்தே பண்ணியிருந்தேன். ஸோ கிரேவி ஒயிட் ரைஸ் வச்சு நைட் டின்னர் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதாங்க என்னுடைய வீக்கெண்ட் ரொட்டீன். கண்டிப்பாக அந்த ப்ளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்புறேன். இந்த ப்ளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனல் மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகோட உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை அண்ட் டேக் கேர்.